பிபர்ஜாய் புயல் மற்றும் தமிழகத்தின் தென்மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு, தென்மேற்கு பருவமழை, தமிழக வெப்பச்சலன இடிமலை, இவைகள் அனைத்தும் சேர்ந்து இன்றைக்கு மதியம் முதல் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரமான இடிமலை கொடுக்க இருக்கிறது என்பது பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரையிலும் நமது முத்துசெல்வம் மெதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு மதிய மாலை நேரங்களில், குறிப்பாக வரும் மணி நேரங்களில், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும், மதுரை மற்றும் திண்டுக்கல் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு காற்றுடன் கூடிய கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சேலம், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரும் மணி நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும், நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலை இரவு நேரங்களிலும், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் வரும் மணி நேரங்களிலும், சென்னை, அதன் புறநகர் பகுதி, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று வரும் மணி நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும், காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் வரும் மணி நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ராதாபுரம், திசையான்வேலை, தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய தெற்கு கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலும் வரும் மணி நேரங்களில் மிதமான மழை முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக கனமழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் அநேக இடங்களில், நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் ஓரிரு இடங்களில், அந்த அநேக இடங்களிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது வரும் மணி நேரங்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலுடன். மீண்டும் ஒரு மாலை மற்றும் இரவு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.